ஹலோ காய்ஸ், வணக்கம். வளசை தோழனில் இப்போ நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வால்பார்டில் இருக்கிற டிமாண்ட் ஆக்குபேஷன்ஸ் என்னன்றது. என்னோட சில யூரோப் ஒர்க் பர்மிட் வீடியோஸில் வந்து போலாண்ட் அண்ட் மால்டா வீடியோஸில் வந்து சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸ்வால்பார்டில் இருக்கிற டிமாண்ட் ஆக்குபேஷன்ஸ் பற்றி போடுங்க அண்ட் ஸ்வால்பார்டுன்னு பட்டு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, நான் எனக்கு அதில் பெருசாக ஐடியா இல்லை, பட் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அண்ட் என்னோட கொலீக்ஸ் ஆல்ரெடி யூரோப்பில் இருக்கிற சில கொலீக்ஸ் கிட்ட அண்ட் நியர்பை இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட வந்து நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுது. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் அந்த வீடியோ போடுறேன். வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயத்தில் இருக்கலாம். ஸோ கைஸ், ஸ்வால்பார்டில் இருக்கிற முக்கியமான டிமாண்ட் ஆக்குபேஷன்ஸ் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஸ்வால்பார்டில் நீங்கள் ஜாப் வாங்கணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஓகே, இங்கே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவே கொஞ்சம் விளங்கமாக இருக்குது. உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் பேச தெரியும், உங்களுக்கு பேசிக்காக இங்கிலீஷ் நல்லா பேச வரும், உங்களுக்கு நல்ல எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற டிமாண்ட் ஆக்குபேஷன்ஸ் ஒரு 5 இல்லை 6 டிமாண்ட் ஆக்குபேஷன்ஸ் இருக்கலாம். இந்த டிமாண்ட் ஆக்குபேஷன்ஸில் பேஸ் பண்ணி நீங்கள் டெக்னிக்கல் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும். அந்த டெக்னிக்கல் ட்ரைனிங் மினிமம் 1 இயருக்கு மேலே பண்ணி, அது ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷனோ இல்லை ஒரு ப்ரைவேட் அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷன் மூலியமாகவோ நீங்கள் படித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா அப்ளை பண்ணாதீங்க, அவங்க ரெசிடென்ஸ் பர்மிட் அவ்வளோ சாதாரணமாக கொடுக்கறது இல்லை. ஓகே, கொஞ்சம் டஃப்பான கண்ட்ரின்னு சொல்லலாம், ஆனால் அவ்வளோ பெரிய எக்கனாமிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க இப்போ அந்த கண்ட்ரி ஸ்வால்பார்ட் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்கன்னா நார்வேயோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ பேசிக்காக நீங்கள் அந்த கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா உங்களுக்கு முதல்ல செஞ்சன் வீசா, நார்வே செஞ்சன் வீசா அப்ரூவ் ஆனால் தான் நீங்கள் அந்த கண்ட்ரிக்குள்ளவே போக முடியும். டைரெக்டாக அந்த கண்ட்ரிக்குள்ளே போக முடியாது. ஒன்று, இது அங்கே இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். ரெண்டாவது, அன்ஸ்கில்டாக லேபராகவே இருந்தாலும் உங்களுக்கு அதோட பேக்ரவுண்டில் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு லாங் டேர்ம் ஒர்க் வீசா ரெசிடென்ஸ் பர்மிட் கிடைக்கும், இல்லைனா கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ இதை மனசில் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். லாங்குவேஜ் கண்டிப்பாக தேவைப்படும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களை இன்டர்வியூ பண்ணி தான் எடுப்பாங்க. ஒரு ஸோ காய்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த முக்கியமான டிமாண்ட் ஆக்குபேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஸ்வால்பார்ட்டில் இருக்கிற முக்கியமான டிமாண்ட் ஆக்குபேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப் ஆக்குபேஷன்ஸ். டெலிவரி ஜாப் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டில் இருக்கிற ஆக்குபேஷன். ட்ரை சைக்கிளில் டெலிவரி நிறையவே கொடுக்குறாங்க, கார் டெலிவரி நிறைய கொடுக்குறாங்க. கார் டெலிவரி மீன்ஸ் கார் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி கொடுக்கறது அண்ட் அதர் திங்ஸ், ஈஸி கேரி திங்ஸ் வந்து டெலிவரி கொடுக்கறது, கொரியர் டெலிவரி, ஃபுட் பேக்கெட் டெலிவரி, மேக்ஸிமம் இந்த மாதிரி டெலிவரி ஆக்குபேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நல்லவே டிமாண்டில் இருக்குது. சேலரி மினிமம் டு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லேக்லேருந்து 1,30,000 வரைக்கும் அங்கே இந்த சேலரி கிடைக்குது. ஆல்ரெடி இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறாங்க. டூரிசம் செக்டார் நல்லாயிருக்கு. டூரிசம் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டிங் ஏஜென்சி அண்டு இதில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு நல்ல ஓப்பனிங் போயிட்டுருக்குது. அண்ட் டூரிசம் பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து ரீசனபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆன் எனி இண்டஸ்ட்ரி, ஆன் எனி பிரான்ச்சஸ், உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கும். மினிமம் பேச்சுலர்ஸ் முடிச்சிருப்பீங்க, டூரிசம் பேக்ரவுண்ட்னா டிப்ளமோ பேச்சுலர்ஸ் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு நல்லா டிமாண்ட் இருக்குது. ஹோட்டல் ஜாப்ஸ், ஹோட்டல் ஜாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டர் ஆக்குபேஷன்ஸுக்கு அங்கே நல்லாவே டிமாண்ட் இருக்குது. இந்த டூரிசமில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி டிமாண்ட் ஆக்குபேஷன்ஸில் நிறைய ஓப்பனிங் போயிட்டுருக்கு. முக்கியமான ஓப்பனிங்ஸ்னு சொல்லணும்னு சொன்னால் எல்லா ஹோட்டல் டிமாண்ட் ஆக்குபேஷன்ஸும் ட்ரை பண்ணலாம், தாராளமாக நல்ல ஓப்பனிங்ஸ் இருக்குது. முக்கியமான விஷயம், ட்ரை பண்ணுறவங்க அந்த பேக்ரவுண்டில் எஜுகேஷன் இருக்கான்னு பார்த்துங்க. மூணாவது, எலக்ட்ரீஷியன் பிளம்பர்ஸ்க்கு அந்த நல்ல ஓப்பனிங் போயிட்டுருக்கு. கார்பெண்டர்ஸ்க்கு நல்ல ஓப்பனிங் போயிட்டுருக்கு. எலக்ட்ரீஷியன் பிளம்பர்ஸ் கார்பெண்டர்ஸ், நீங்கள் இந்த மூணு ஆக்குபேஷன்லேயும் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இல்லைனா அப்ளை பண்ணாதீங்க, கிடைக்க வாய்ப்பு இல்லை. திருப்ப ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் உங்களோட டைமும் எனர்ஜியும் வந்து உங்களோட பொட்டென்ஷியல் கண்ட்ரீஸில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அன்லஸ் ஆர் அன்டில் யூ வில் லூஸ் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் சேல்ஸ் ஓப்பனிங்ஸ் அங்கே நிறையவே ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்குது. ஓரளவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு குவாலிஃபிகேஷன் பேச்சுலர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு கோ டு அஸ் அ, உங்களுக்கு பெரிய எக்ஸ்போஷர் எதுவும் இல்லை, நீங்கள் பேசிக் ஆர்ட்ஸ் டிகிரி தான் வச்சுருக்கீங்க, பட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இயூவில் பேசிக் ஜாப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட வேறு ஏதாவது பெரிய கண்ட்ரி தேடும் போது இதையும் உங்களோட அடிஷ்னல் சர்ச்சில் வச்சுங்க. முக்கியமான விஷயம், இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சான்சஸ்ன்னு பார்த்துருவோம். நமக்கு இந்தியாவில் வந்து நார்வே கவுன்சிலேட்டோ இல்லை நார்வே எம்பசியாக இருக்கணும், இல்லை இருக்கிற விஎஃப்எஸ் வந்து நார்வேயோட அப்ளிகேஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம், 2 ஃபோட்டோ, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் அண்ட் சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மினிமம் 1 இயர்.
இங்கிலீஷ் பேக்ரவுண்டு கேட்டாங்கன்னா ஐஎல்ஸ் பண்ணி வச்சிங்க, ஒரு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பேண்ட் ஐஎல்ஸ் இருந்ததுன்னா அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிக்ஸ் மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட், இன்சூரன்ஸ், இது எல்லாமே கேதர் பண்ணி அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். கவுன்சிலர் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரு வாட்டி போய் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு மெயில் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். மெயில் மூலயமா அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கப்புறமா உங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் போய் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்தில் உங்களோட அவங்களோட டிசிஷன் சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் போகிற ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்வே போகிற மாதிரி இருக்கும். நார்வேலேருந்து நீங்கள் ஸ்வால்பார்ட் என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு இதில் ஏதாவது முக்கியமான டவுட்ஸ் இருந்து சொன்னால் தாராளமாக நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் இருக்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் சொன்னால் நீங்கள் தாராளமாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ, இனி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். பாய்.